بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى. தொப்பி புர்கா என்றாலே நினைவுக்கு வருவது சூரத் கேப்ஸ். தொப்பி புர்கா அக்தர் முசல்லா மற்றும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பெற்றிட இன்றே வருகை தாருங்கள் சூரத் கேப்ஸ். அங்கப்ப நாயக் திரு பள்ளிவாசல் எதிரில் மண்ணடி சென்னை 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்போது இந்த 28 எழுத்துக்களை எழுதி பார்த்திருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து இதை எழுதி பார்க்க வேண்டும். இடையிலே விட்டுவிடாமல் தொடர்ந்து எழுதி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியிலே நல்ல முறையிலே மனப்பாடம் செய்துவிட வேண்டும். இதை நீங்கள் நல்ல முறையிலே மனப்பாடம் செய்தால்தான் நாம் அடுத்த பாடத்தை தொடரும் போது உங்களுக்கு எளிதாக புரியும். இரண்டாம் பாடத்தை இப்போது துவங்குகின்றோம். இரண்டாம் பாடத்தில் அடிப்படை பாடம் 2. இந்த பாடத்தை நாம் மிக எளிதாக விளங்கி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நாம் சரியாக விளங்கி கொண்டு விட்டால் அரபியை வாசிப்பது மிக எளிதாக புரிந்துவிடும். ஏனென்றால் இதிலே எழுத்துக்களை சேர்த்து எழுதுவது எவ்வாறு, அதாவது இதனுடைய முதல் நிலை எவ்வாறு இருக்கும், இடைநிலை எவ்வாறு இருக்கும், அதனுடைய கடை நிலை எவ்வாறு இருக்கும், இந்த 3 நிலைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுதான் இந்த பாடத்திலே நாம் அமைத்திருக்கின்றோம். எனவே இந்த பாடத்தை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை, இந்த 3 நிலைகளிலே இந்த எழுத்து எவ்வாறு வருகின்றது. ஒவ்வொரு எழுத்துக்கும் 3 நிலை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 6 எழுத்துக்களுக்கு முதல் நிலை, கடைநிலை, 2 நிலைகள் தான் இருக்கின்றன, இடைநிலை கிடையாது. அதுபோன்று இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பாடத்தை நீங்கள் நல்ல முறையிலே கவனமாக ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இப்பொழுது நாம் எழுதலாம். அலிஃப், இந்த எழுத்தை பாருங்கள். அலிஃப் முதல் நிலையிலே இவ்வாறு இருக்கின்றது. இதற்கு இடைநிலை கிடையாது. கடை நிலை வருகின்ற போது இப்படி வரும். அதாவது அதற்கு முன்னால் ஏதாவது எழுத்து இருக்கும், அதுக்கு பிறகு இவ்வாறு கடைசியிலே முடியும் அதனுடைய எழுத்து. பா, அதாவது இடைநிலையில் இப்படி சின்ன வளைவு, சின்ன வளைவு மட்டும்தான் இருக்கும். வளைவு கீழே உள்ள புள்ளி, கீழே உள்ள புள்ளியை வைத்து நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது பா. அதாவது இதுக்கு முன்னால் ஒரு எழுத்து வரும், அதுக்கு பிறகு கடைசியில் பா என்று இவ்வாறு முடியும். பா என்னுடைய உருவம் முழுமையாக கடை நிலையிலே வந்துவிடும். கடைசி நிலையிலே தா, இது இடைநிலையிலே இவ்வாறு இருக்கும். அதாவது 2 புள்ளிகளை வைத்து விளங்கி கொள்ள வேண்டும். கடை நிலையிலே, அதாவது கடைசி நிலை, இந்த கடைசி நிலையிலே தா முழுமையான உருவம் பெறுகின்றது. தா
சா, இதுதான் சா. இதனுடைய உருவத்தை வைத்து விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்று புள்ளிகளை வைத்து சாவை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதனுடைய இறுதி நிலை முழுமையாக வந்துவிடுகின்றது, முழுமையான தோற்றம் வந்துவிடுகின்றது மூன்று புள்ளிகளோடு. ஜீம் இதனுடைய முதல் தோற்றம், இதனுடைய முதல் தோற்றம் முழுமையாக இருக்கின்றது. இடையிலே வருகின்ற போது இவ்வாறு என்னுடைய, அதாவது அதனுடைய தலை மட்டும் இங்கே தெரிகின்றது. இந்த நடுவிலே வைக்கப்பட்ட புள்ளி கீழே வந்து விடுகின்றது, இதுதான் ஜீம். அடுத்தது இங்கே கடை நிலையிலே வருகின்ற போது முழுமையான உருவம் வந்து விடுகின்றது, ஜீம், முழுமையான நிலை வந்து விடுகின்றது. இங்கே முதல் நிலை, இரண்டாவது இடைநிலை, அதாவது இதனுடைய தலை மட்டும் இங்கே தெரிகின்றது. அடுத்ததாக முழுமையான தோற்றம், கடைசியிலே முழுமையான தோற்றம் வந்து விடுகின்றது. அதாவது ஜீமை போலவே தான், ஜீமை போலவே ஹா உடைய தோற்றம். ஹா, ஹா என்பது முதல் நிலை, இடைநிலையில் இவ்வாறு வந்துவிடுகின்றது, புள்ளி மேலே சென்றுவிடும். ஜீமுக்கும் ஹாவுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஜீமுடைய புள்ளி கீழே வந்து விடுகின்றது, ஹாவுடைய புள்ளி மேலே சென்று விடுகின்றது. ஹா இருப்பதை போல மேலே இருக்கின்றது, இது ஹா, ஹா என்று உச்சரிக்கப்படுகின்றது. கடைநிலை வருகின்ற போது ஹா முழுமையான தோற்றம் வந்துவிடுகின்றது, ஹா. தால் முதல் தோற்றம், அதாவது முதல் நிலை, அதாவது இடைநிலை. இடைநிலை கிடையாது, இடையில இது சேர்த்து எழுத முடியாது. இடையில தால் வருகின்ற போது இன்னொரு எழுத்து சேராது. அதுக்கு பிறகு கடைநிலை வருகின்ற போது தால் இவ்வாறு முடிவடைகின்றது, தால் இவ்வாறு முடிவடைகின்றது. அதாவது அதற்கு முன்னால் எழுத்து வரும், கடைசியில் இப்படி வரும். இந்த தோற்றத்தில் இது வருகின்றது. தால், தால் முதல் நிலை, இடைநிலை கிடையாது, கடை நிலையில் இவ்வாறு வருகின்றது, தால். ஆக இந்த இப்போ பார்த்த எழுத்துக்களிலே மூன்று எழுத்துக்களுக்கு இடைநிலை கிடையாது, இடையில் ஒரு எழுத்து சேராது. இப்போ ஆங்கிலத்தில் எழுதுகின்ற போது எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து எழுதுகின்றோம். ஐந்து எழுத்துக்கள் இருந்தால் ஐந்து எழுத்துக்களையும் சேர்த்து, பத்து எழுத்துக்கள் இருந்தால் கூட பத்து எழுத்துக்களையும் சேர்த்து தான் எழுதுவார்கள். அதே போல் அரபியிலும் எத்தனை எழுத்துக்களாக இருந்தாலும் சேர்த்து தான் எழுதுவார்கள். ஆனால் சில ஆறு எழுத்துக்களுக்கு, அதாவது ஆறு எழுத்துக்களுக்கு விதிவிலக்கு இருக்கின்றது. அந்த ஆறு எழுத்துக்களோடு சேர்த்து எழுத முடியாது. அந்த ஆறு எழுத்து வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு சேர்த்து எழுத முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நன்றாக பாருங்கள். இப்பொழுது இந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து எழுதி பார்க்கலாம். பா, 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 அதாவது முதல் நிலையில் இவ்வாறு இருக்கும். இரண்டாம் நிலை, இது கடைநிலை. அதாவது மூன்று பா, மூன்று பா வருகின்றது என்றால் முதல் பா இவ்வாறு எழுத வேண்டும், இரண்டாவது இவ்வாறு, மூன்றாவது கடைசியில் முழுமையான தோற்றம் வந்துவிடும். அதே போல் மூன்று தா, இவ்வாறு தான் எழுத வேண்டும். முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை, மூன்று நிலை. எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த தா அந்த ரெண்டு ரெண்டு புள்ளியை வைத்து தான் நாம் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும். தா, தா, தா,
என்று புள்ளிகளை வைத்து நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சா 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 முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. கடைநிலையில்தான் முழுமையான தோற்றம் அதற்கு வருகின்றது. இப்பொழுது மூன்று ஜீம் ஒன்று சேர்கின்றது. ஜீம் 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 இவ்வாறு மூன்று ஜீம்கள் முதல் நிலையில் இவ்வாறு இருக்கும். தொடங்கும் போது, எழுத்து தொடங்குகின்ற போது இவ்வாறு, இடைநிலையில் இவ்வாறு எழுதப்படும், அதே போல் தோற்றம் இருக்கும். கடைநிலையில் முழுமையான தோற்றம் வந்து விடுகின்றது. ஜீம் இதே போலவே தான் இந்த ஹா ஹா. ஹா முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. ஹா 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 முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை இவர். அதாவது இதை சேர்த்து எழுத முடியாது. முதல் நிலையில் வருகின்ற போது இவ்வாறு வரும், அடுத்த எழுத்து தாளுக்கு பிறகு ஒரு எழுத்தை சேர்க்க முடியாது, சேர்த்து எழுத முடியாது, தனியாக தான் எழுதணும். கடைசியில் வரும்போது இப்படி இது இவ்வாறு முடியும். கடைநிலை இந்த தால் வருகின்ற போது தாளுக்கு பிறகு ஒரு எழுத்து சேராது, அதான் இடைநிலை கிடையாது, சேராது. கடைநிலை, கடைநிலையில் இவ்வாறு வர வேண்டும். ஆக இந்த எழுத்துக்களை பாருங்கள். இந்த எழுத்துக்களை புரிந்து கொண்டால் நாம் அரபியை எளிதாக வாசித்து விட முடியும். இதுதான் பா, இதுதான் தா என்று அந்த உருவத்தை சேர்த்து எழுதப்படுகின்ற போது அதனோட உருவம் சரியாக புரிய வேண்டும். எது என்ன எழுத்து என்று நாம் சரியாக விளங்கி கொண்டால் அடுத்தடுத்து அதுக்கு என்னென்ன எழுத்துக்கள், அதாவது ஹரக்கத்துகள் போடுகின்ற போது, ஜேர் ஜபர் பேஷ் இதெல்லாம் போடுகின்ற போது மிக எளிதாக புரிந்துவிடும். இப்பொழுது அடுத்த சில எழுத்துக்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா. தொப்பி புர்கா என்றாலே நினைவுக்கு வருவது சூரத் கேப்ஸ். தொப்பி, புர்கா, அக்தர், முசல்லா மற்றும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பெற்றிட இன்றே வருகை தாருங்கள் சூரத் கேப்ஸ், அங்கப்ப நாயக் திரு பள்ளிவாசல் எதிரில், மண்ணடி, சென்னை 1. சலவைக்கு தூய்மையில் சிறந்தது, வாசனையில் உயர்ந்தது RSN ஹைஜீனிக் டிடர்ஜென்ட் லிக்யூட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா. இப்பொழுது அடுத்த எழுத்துக்களை பாருங்கள். ரா, இந்த ரா என்ற எழுத்துக்கு முதல் நிலை, இடைநிலை கிடையாது. அதாவது ரா என்ற எழுத்தோடு வேறு ஒரு எழுத்தை சேர்த்து எழுத முடியாது. கடைசியில் முடிகின்ற போது இப்படி ரா, கடைசியில் முடிகின்ற போது முழுமையான தோற்றம் வந்துவிடும். அடுத்தது ஜா, இந்த ஜா என்ற எழுத்துக்கும் அதாவது இடைநிலை கிடையாது. இந்த எழுத்தோடு இன்னொரு எழுத்தை சேர்த்து எழுத முடியாது. கடைநிலை வருகின்ற போது இப்படி முழுமையான தோற்றம், முழுமையான தோற்றம் வந்துவிடும். ஜா ரா ஜா. சீன் இதனுடைய முதல் தோற்றம், இடையிலே வருகின்ற போது இப்படி தொடரும். இங்கே ஒரு எழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்கும்,
இப்படி நடுவில் வருகின்ற போது, இடையிலே வருகின்ற போது சீன், அதாவது இந்த இதனுடைய தலை மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த வளைவை வைத்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது சீன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே வருகின்ற போது, இப்படி கடைநிலை வருகின்ற போது முழுமையான தோற்றம் வந்துவிடும், முழுமையான தோற்றம் வந்துவிடும். ஷீன் அதே போல தான். ஷீன் இதனுடைய முதல் நிலை. இடைநிலை வருகின்ற போது இந்த வளைவு வச்சு இந்த மூன்று புள்ளி, அதை வைத்து நாம் ஷீன் என்று விளங்கி கொள்ளலாம். அடுத்து இறுதி நிலை, அதாவது கடைநிலை, ஷீன் முழுமையான தோற்றம் வந்து விடுகின்றது. சாது இதனுடைய இடைநிலை பார்க்கின்ற போது இதனுடைய தலை மட்டும்தான் வரும். சாது அப்படியே தொடர்ந்து போகும் அடுத்த எழுத்துக்கள். அடுத்து கடைநிலை வருகின்ற போது முழுமையான தோற்றம் கிடைக்கும். சாது கடைநிலை. வாது இதே போல தான். லாது 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 உச்சரிக்கின்ற போது இந்த நாவை மடக்கி கடைவாய்ப்பல் ஓரமாக வைத்து உச்சரிக்க வேண்டும். லாது லாது அரபியிலே உள்ள சிறப்பு எழுத்து இந்த லாது தான். தமிழில் உள்ள லா பழம் என்று சொல்கின்றமே அந்த லா என்பது சிறப்பு எழுத்தாக இருப்பதை போல் அரபியில் லாது என்பது சிறப்பு எழுத்து. இது மற்ற மொழியிலே கிடையாது. இதை உச்சரிக்கின்ற போது நாம் கவனமாக உச்சரிக்க வேண்டும். வாது இதனுடைய இடைநிலை பார்க்கின்ற போது அதனுடைய தலை மட்டும்தான் இருக்கின்றது. வாது கடைநிலை முழுமையான தோற்றம் பெறுகின்றது. தா என்ற எழுத்து இடைநிலை கடைநிலை எங்குமே மாற்றம் கிடையாது. எல்லா இடத்திலும் ஒரே போன்ற தோற்றம் இருக்கின்றது. தா எந்த ஒரு மாற்றமே கிடையாது, எளிதாக நாம் விளங்கி கொள்ளலாம். வா என்ற எழுத்தும் அதே போன்றுதான். அதாவது முதல் நிலை இடைநிலை எந்த மாற்றமும் கிடையாது, கடைநிலை மாற்றம் கிடையாது, அப்படியே இருக்கின்றது. ஆக தா லா எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வருகின்றது. இது அப்படியே நாம் சேர்த்து எழுதுகின்றோம். இதை எழுத முடியாது, இதுக்கு இடைநிலை கிடையாது, இந்த இது எழுத்துக்கும் இடைநிலை கிடையாது. இதுக்கு மூணு சீன் ஒன்றாக சேர்கின்ற போது சீன் என்று இவ்வாறு தான் எழுத முடியும். முதல் சீன், இரண்டாவது இடைநிலை, கடைநிலை, மூன்று சீன் இப்படி தான் வரும். ஷீன் முதல் நிலை இடைநிலை கடைநிலை. முதல் நிலை இடைநிலை கடைநிலை. கடைநிலையில் முழுமையான தோற்றம். ஆக முதல் நிலை இப்படி தொடங்குகின்ற போது இவ்வாறு தான் ஷீன் தொடங்குகின்றது. ஷீன் சாது முதல் நிலை இடைநிலை கடைநிலை மூன்று சாது சேர்ந்தால் இப்படி தான் இருக்கும்.
லாது முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை. மூன்று இடங்களிலும் உள்ள நிலைகளை பாருங்கள். இப்போ முதல் நிலையிலே பார்த்தா அந்த தலை மட்டும்தான் இருக்குது, இடைநிலையிலும் அது பாரு, கடைநிலை மட்டும்தான் முழுமையான தோற்றம் கிடைக்கின்றது. தா 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 முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை, எந்த மாற்றமும் கிடையாது. லா 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 மூன்று நிலையிலும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக இவ்வாறு இந்த எழுத்துக்களை நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்தையும் எழுதி பார்த்து இது எவ்வாறு இணைகின்றது, முதல் நிலை எவ்வாறு இருக்கின்றது, இடைநிலை எவ்வாறு, கடைநிலை எவ்வாறு என்று ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்தோடு சேர்கின்ற போது எந்த மாற்றம் அடைகின்றது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இன்னும் சில எழுத்துக்களை பார்ப்போம் அதனுடைய வரிசையில். இப்பொழுது அடுத்த எழுத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். ஐன் ஐன் இதனுடைய இடைநிலை இவ்வாறு அப்படியே தொடரும். இப்பொழுது இங்கே இருப்பது தான் ஐன். இந்த உருவத்தை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐன் கடைநிலை வருகின்ற போது அதனுடைய தோற்றம் வருகின்றது, ஆனால் வேறு விதமாக இருக்கின்றது. ஆக இந்த ஐன் பொறுத்தவற்றில் இடைநிலையிலும் கடைநிலையிலும் அதனுடைய தோற்றம் மாறுபடுகின்றது, மாறுபட்ட ஒரு கோணத்திலே அது தெரிகின்றது. ஐன் ஐன் இடைநிலை, கடைநிலை. ஆக இதிலும் பாருங்கள், இந்த ஐனுடைய தோற்றம் இடைநிலையை வருகின்ற போது அந்த உருவம் மாற்றமடைகின்றது, கடைநிலையிலும் ஒரு புதிய ஒரு தோற்றத்தில் இருக்கின்றது. ஃபா இடைநிலை, கடைநிலை முழுமையான தோற்றம் பெறுகின்றது. ஃபா மேலே உள்ள புள்ளியை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஃபா ஃபா ஃபா. இப்பொழுது மூன்று எழுத்துக்களை சேர்த்து பார்க்கலாம். ஐன் என்னுடைய கீழே வளைகின்றது, இப்படி நேராக தொடரும். அதுக்கு பிறகு இரண்டாவது இடைநிலை ஐன் இவ்வாறு இருக்கின்றது, கடைநிலை இவ்வாறு. ஆக இந்த ஐன் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். முதல் நிலை எவ்வாறு வருகின்றது, இடைநிலை எவ்வாறு, கடைநிலை எவ்வாறு வருகின்றது என்பதை விளங்கி கொண்டு இது ஐன் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஹா என்ற எழுத்தோடு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஹா என்ற எழுத்து இருக்கின்றது, இதே போல் இருக்கும், ஆனால் அது வேறு தோற்றத்தில் இருக்கும். இது இவ்வாறு இந்த முக்கோண வடிவத்திலே இருக்கின்றது, அதை வைத்து நாம் ஐன் என்று விளங்கிக் கொள்ளலாம். ஐன் ஐன் இடைநிலை, ஐன் கடைநிலை. இப்போ இந்த எழுத்தை பார்க்கும்போது ஹா என்ற நினைவு வரலாம், ஆனால் அது வேறு விதமாக இருக்கும். இது இப்படி முக்கோண வடிவத்திலே இருக்கின்றது, என்னுடைய தலை முக்கோண வடிவத்திலே இருக்கின்றது, அதை வைத்து இது ஐன் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹா ஐன் ஃ
ஃபா தொடங்குகின்ற போது அதனுடைய தலை அப்படியே வருகின்றது ஃபா. இடைநிலை வருகின்ற போது ஃபா அதனுடைய தோற்றம் சற்று மாற்றமடைகின்றது, வளைத்து அதை அப்படியே சுருட்டி எழுகின்றோம். கடைநிலை வருகின்ற போது முழுமையான தோற்றம் வந்துவிடுகின்றது, இது ஃபா. ஆக இந்த எழுத்துக்களை நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். மீதி உள்ள 8 எழுத்துக்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுவரை நீங்கள் இந்த எழுத்துக்களை உங்களுடைய நோட்டு புத்தகத்திலே நன்றாக எழுதி மனனம் செய்து நல்ல முறையிலே இதை நீங்கள் ஆர்வத்தோடு படித்தால் குரானை திருக்குறானை அரபியிலே ஓதுவது மிக எளிது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொப்பி புர்கா என்றாலே நினைவுக்கு வருவது சூரத் கேப்ஸ். தொப்பி புர்கா அக்தர் முசல்லா மற்றும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பெற்றிட இன்றே வருகை தாருங்கள் சூரத் கேப்ஸ், அங்கப்ப நாயக்கர் பள்ளிவாசல் எதிரில், மண்ணடி, சென்னை 1.